இந்திரர்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன், நாமெல்லாம் ஒற்றுமையா இருந்த 68 பாலிபன் சீட்டை தெரியுங்களா நம்மளால கையாள முடியும். இதை மறந்து விட்டீர்கள் எல்லாமே, காரணம் நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலே. நினைத்து கொள்ளுங்க, 68 பாலிபன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலே நம்ம என்ன செய்யறோம், ஒரு பகுதியா நிக்கிறோம். ரெண்டு சீட்டு கூட ஈந்திரர்களால ஜெயிக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா, காரணம் ஒற்றுமை இல்லாதனாலே. நாம் ஒற்றுமையா இருப்போம் என்று சொன்னால் 68 பார்லிமெண்ட் சீட்டு நமக்கிட்டு வந்து கொடுக்கணும், நமக்கு முன்னுரிமை கொடுக்கணும். We need to teach them a lesson. We must come together. படிச்சவனோ படிக்காதவர்களோ, நீ டாக்டரா இரு, நீ கோடீஸ்வரனா இருப்பா, நீ தமிழ் பேச தெரியலனாலும் பரவாயில்ல. Are you Indians? Yes, you are Indians. Come together. Make a decision. எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பணம் இருக்கு, நான் இன்னும் வாழ்ந்துக்குவேன். செத்தான் தமிழன் இங்க. The Indians are gone. Because this attitude. இன்னும் பேசிட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து சொல்லுகின்றேன், இதற்கு மேல் மேடையிலே எந்த மந்திரியாவது வாட்ஸ்அப்ல நாங்க குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், வடை வித்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லா சலுகையும் கொடுத்த மலாய்க்காரர்களை இன்றைக்கு 65,000 பேர் ஜெயில இருக்கிறான். ஈக்குவல் டு த பாப்புலேஷன் 65%. எல்லா வாய்ப்பு கொடுத்து அவங்களே சிறைச்சாலைக்கு போகும் அதை ஒண்ணுமே இல்லாதவன் இவன். நமக்கு 12,000 பேர் இருக்கிறான், கை தட்டணும், வந்து விட்டார்கள் நமக்காக. எங்க பார்த்தாலும் தேசிய முன்னணிக்கு நாங்கெல்லாம் உறுதுணையா இருப்போம். கிளைய போய் கடல் மேல போய் தொடங்கப்பா, மீனாவது உள்ள வந்து ஜம்ப் பண்ணிக்கும். கிளைய திறக்கின்றார்கள், எல்லாம் நீங்கள் வாழ வேண்டும்ன்றதுக்காக. கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் போய் மந்திரியை பார்த்து காசு வாங்கிக்கிறீங்க, 2 மில்லியன், 3 மில்லியன், 4 மில்லியன் சொல்லி. உண்மையா இல்லையா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போய் தனித்தனியா பார்த்து ஒவ்வொரு இல்லத்துக்கும் போய் 2 மில்லியன், 5 மில்லியன் வாங்கிக்கிறீங்க. இதுதான் உண்மை. யாராவது கட்சிக்கு வந்து வீடை வித்து கிராப் கார்ல வர மந்திரி இருக்காரா, அல்லது பழைய கார்ல வர மந்திரி இருக்காரா சொல்லுங்க பாப்போம். வீட்டை போய் பாருங்க, 4 செக்யூரிட்டி தாண்டி போகணும். டிரைவரு எப்படி வந்துச்சு, எல்லாம் உழைச்சிங்களா? அவங்களுடைய சார்பில் போய் பாருங்க, எத்தனை கான்ட்ராக்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு. எவ்ரிபடி ஹேவ் அ கான்ட்ராக்ட் இன் த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆனா பேசுவது என்ன, தேசிய முன்னணிக்கு வாங்க, ஏன்னா இல்லைன்னா அவனுக்கு நாளைக்கு வேலை கிடைக்காது, கான்ட்ராக்ட் இல்லாம போயிடும். எல்லாம் ஒரு படம் காமிக்கிறது, பாட்டி தாத்தா கொண்டு வந்து ஏஜிஎம் நடத்துறது, பத்து கேப்பில் படுத்து தூங்க வச்சுட்டு கையில் 50 வெள்ளி கொடுக்கறது, எல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன?